உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். டாப் 7 பெஸ்ட் பேட்மிட்டன் ராக்கெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பேட்மிட்டன் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஷட்டில் காக்கெல்லாம் கூட விளையாடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு பேட் வந்து மிகப்பெரிய அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேட்மிட்டன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து கண்டிப்பா வாங்கும் பொழுது பார்க்கணும். அதுல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு பேட்மிட்டன் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதுல சென்டர் ஆஃப் தி பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரவுண்ட் ஷேப்பும் வந்து பாட்டம் ஷேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி ஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா, நல்ல குவாலிட்டியான ஒரு பில்டில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அந்த டோட்டல் பேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஷெட்டில் கார்க் பேட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிட்டன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் கோட் பண்ணப்பட்ட கிராஃபைட் மெட்டீரியலால் ஒரு பெயிண்டிங் கோட் போட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் லைஃப் வந்து ரொம்ப நாட்கள் வரதுக்காகவும் லைட் வெயிட்டான ஒரு மாடலாக இது தெரியறதுக்காகவும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து வாங்கும் பொழுது பார்க்கணும். ஸோ இது மூலமாக இது ரொம்பவே நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம என்ன வகையில் அதை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் இந்த ஒரு பேட்மிட்டனால் நம்மளால் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். இது மூலமாக அது ஸ்ட்ராங்காகவும் லைட் வெயிட்டாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃப்ரேமாகவும் பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அட் தி சேம் டைம் உங்களாலேயும் அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு பேட்மிட்டனும் எந்த மாதிரியான டெக்னாலஜியில் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? நானோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நானோ சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பேட் மாதிரி தான் இருக்கும், பட் அதுக்கான ஒரு கிரேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நிறைய பேர் வாங்குறாங்க. அண்ட் பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து விளையாடிட்டுருக்காங்க. அதனால தான் அதுக்கு வந்து நிறைய விதமான விஷயங்களை வந்து ஒவ்வொரு வாட்டியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நம்ம பார்க்கறதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேட் மாதிரி தான் தெரியும். பட் அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய சயின்ஸஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல ஒரு ஹை டென்ஷன் இருக்கான்றதை பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய விதமான ஸ்பீடி ஷாட்ஸ்லாம் உங்களால் வந்து பண்ண முடியும். கார்க் வருது அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அடிக்கும் பொழுது அந்த பேட் வந்து உடையக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, சீக்கிரமாக அறந்துருமா இல்லை கீழே கீழே தான் பட்டுச்சு அப்படின்னா ஒரு சின்ன இழை விட்டால் கூட மொத்த பேட்டுமே காலியாகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ரென்த்தனாக கொடுத்துருக்காங்களா அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வாங்கும் பொழுது ஐம் ஷோர் நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து யார் யாரெல்லாம் இந்த பேட்டை வந்து ரெடி பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் பிராண்டாக வந்து யோனெக்ஸ் அடிடாஸ் இவங்கெல்லாம் வந்து மேஜராக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிராண்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். செவன்த் பிளேஸில் லீனிங் ராக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். மிலிட்ரி கிரேட் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்ஷன் ரேஞ்ச் 32 LBS வரும். 78 grams தான் ஓவரால் வெயிட். ஸ்டெபிளைஸ்டு எலாஸ்டிக் ஷாஃப்டாக வருது. ஹை ஸ்ட்ரென்த் ஆப்ஷனோட வருது. நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி அண்ட் டஃப்னஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோடைய பிரைஸ் அமேசானில் 1799 rupees செல் பண்ணுறாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. Based on 117 verified reviews இருக்கு. 6th place ல Yonex ல இருந்து வரக்கூடிய ராக்கெட் பத்தி பார்க்க போறோம். 18i graphite badminton racket ஆ வருது. isometric hand frame string tension ஓட தராங்க. aerodynamic nano science technology இருக்கு. built in T joint ultra light 77 grams ஓட வருது. Amazon ல இந்த product உடைய price 1979 rupees க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. Based on 2768 verified reviews இருக்கு. 5th place ல Apacs racket பத்தி பார்க்க போறோம். Unstrong badminton racket பத்தி பார்க்க போறோம். isometric head frame இருக்கு. high modulus graphite both sideம் தராங்க. lightweight high repulsion power உங்களுக்கு கிடைக்கும். Amazonல இந்த product உடைய price 2100 rupees க்கு செல் பண்றாங்க. 8.4 score ratings கொடுத்திருக்காங்க. based on 259 verified reviews இருக்கு. 4th place ல Victor wrist ignition racket பத்தி பார்க்க போறோம். grip size 4 வரைக்கும் தராங்க. 5x8 inches உங்களுக்கு racket size கிடைக்குது. heavy swing graphite material உருவாக்கி இருக்காங்க. strong training badminton racket ஆ வருது. powerful toss and strokes வரைக்கும் தராங்க. amazonல இந்த product உடைய price 2200 rupees க்கு செல் பண்றாங்க. 8.2 score ratings கொடுத்திருக்காங்க. based on 9 verified reviews இருக்கு. 3rd place ல head ignition racket பத்தி பார்க்க போறோம். hm graphite professional racket ஆ வருது. revolutionary frame system தராங்க. high flex racket shaft உங்களுக்கு தராங்க. less air resist ஓட வருது. isometric shape rackets ஆ வருது. amazonல இந்த product உடைய price 2415 rupees க்கு செல் பண்றாங்க. 9.2 score ratings கொடுத்திருக்காங்க. based on 3 verified reviews இருக்கு. 2nd place ல யாங்ல இருந்து வரக்கூடிய racket பத்தி பார்க்க போறோம். anti torsion greater elasticity ஓட வருது. light weight at 4u that means 80 to 84 grams ஆ. allowable tension up to 28 lbs வரைக்கும் தராங்க. 2410 high modulus graphite ஆ வருது. amazonல இந்த product உடைய price 2503 rupees க்கு செல் பண்றாங்க. 9.6 score ratings கொடுத்திருக்காங்க. based on 9 verified reviews இருக்கு. 1st place ல யாங்ல இருந்து வரக்கூடிய
இருக்கக்கூடிய ராக்கெட் பத்தி பார்க்க போறோம். ஐடியல் ஃபார் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்காக தராங்க. ஃப்ரேம் 40T டைட்டானியம் ரீஇன்ஃபோர்ஸ்டோட வருது. ஹோல்ஸ் 88, வெயிட் 87 கிராம், பேலன்ஸ்டு 290 mm வரைக்கும் தராங்க. எஃப்எஸ் ஃபோரோசோ பவர் 988F ராக்கெட்டா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 7100 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். அமேசான்ல இருக்க ப்ராடக்ட் ஒரு சிலது பிளிப்கார்ட்ல இல்லாததுனால அதுக்கு ஆல்டர்னேட் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.